தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டவராகிய இயேசு இறை ஆட்சி பணியை தொடங்குகிறார். அந்த இறை ஆட்சி பணியில் தனக்கு துணையாக இருக்க 12 திருத்தூதர்களை தேர்ந்தெடுத்தார். அவர்கள் தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை அறிவிக்க அனுப்பப்படவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். திருத்தூதர்களுடைய 2 மிக முக்கியமான இலக்கணம் இயேசுவோடு இருக்க வேண்டும். நற்செய்தியை அறிவிக்க இயேசுவால் அனுப்பப்பட வேண்டும். மிக முக்கியமானது இயேசுவோடு இருத்தல். அதைப்போலவே உண்மையான சீடர்கள், உண்மையான கிறிஸ்தவர்கள் இயேசுவோடு இருக்க வேண்டும். இயேசுவினுடைய உறவு, இயேசுவினுடைய உடன் இருப்பு நமக்கு தேவை. அப்படி இருந்தால்தான் நாம் உண்மையான சீடர்களாக இருக்க முடியும். அதற்கான வரத்தை இன்று இந்த திருப்பலியில் வேண்டுவோம். திருப்பலி ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன், நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்தவும் திருமகனின் இதயத்தை நினைத்து நாங்கள் பெருமைப்படுகிறோம். தம் பேரன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற மேலான நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். உண்மையான அன்பின் ஊற்றாகிய அத்திரு இதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள செய்தருளும்.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். முதல் வாசகம். ஆண்டவரால் திருப்பழிவு செய்யப்பட்டவர் மேல் நான் கை வைக்கக்கூடாது. சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 24, இறைவசனங்கள் 2-20 முடிய. அந்நாட்களில் சவுல் இஸ்ரேல் முழுவதிலும் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 3000 பேருடன் தாவீதையும் அவர் தம் ஆட்களையும் தேடி வரையாடுகளின் பாறைகளுக்கு எதிர்ப்புறம் சென்றார். அவர் சென்றபொழுது வழியோரத்தில் ஆட்டுப்பட்டிகளை கண்டார். அதன் அருகில் ஒரு குகை இருந்தது. இயற்கை கடன் கழிப்பதற்கு சவுல் அதனுள் சென்றார். அப்பொழுது தாவீதும் அவர் தம் ஆட்களும் அக்குகையின் உட்பகுதியில் இருந்தனர். தாவீதின் ஆட்கள் அவரிடம், இதோ உன் எதிரியை உன்னிடம் ஒப்புவிப்பேன், உன் விருப்பத்திற்கேற்ப அவனுக்கு செய் என்று ஆண்டவர் சொன்ன நாள் இதுவே என்றனர். உடனே தாவீது தவழ்ந்து சென்று சவுலின் மேலங்கியின் தொங்கலை அவருக்கு தெரியாமல் அறுத்தார். தாவீது சவுலின் தொங்கலை அறுத்த பின் அதற்காக மனம் வருந்தினார். அவர் தம் ஆட்களை பார்த்து, ஆண்டவர் திருப்பழிவு செய்த என் தலைவருக்கு எத்தீங்கும் செய்யாத அவ்வாறு ஆண்டவர் என்னை காப்பாராக. அவர் ஆண்டவரால் திருப்பழிவு செய்யப்பட்டவரானதனால் நான் அவர் மேல் கை வைக்கக்கூடாது என்றார். ஆதலின் தம் ஆட்கள் சவுலை தாக்காதவாறு தாவீது இவ்வார்த்தைகளால் அவர்களை தடை செய்தார். பின்பு சவுல் எழுந்து குகையை விட்டு தம் வழியே சென்றார். அதன் பின் தாவீதும் எழுந்து குகையிலிருந்து வெளியேறி சவுலை பின்தொடர்ந்து, அரசரே, என் தலைவரே என்று அழைத்தார். சவுல் பின்புறம் திரும்பிய போது தாவீது தரையில் முகம் குப்புற விழுந்து வணங்கினார். பின்பு தாவீது சவுலை நோக்கி, தாவீது உமக்கு தீங்கு செய்ய தேடுகிறான் என்று சொல்லும் மனிதரின் வார்த்தைகளை நீ கேட்கலாமா? இதோ குகையில் ஆண்டவர் உம்மை என்னிடம் ஒப்புவித்தார் என்பதை இன்று உன் கண்களே கண்டன. உம்மை கொல்ல வேண்டும் என சிலர் என்னை வற்புறுத்தினார்கள். ஆனால் அவர் ஆண்டவரால் திருப்பழிவு செய்யப்பட்டவர். என் தலைவருக்கு எதிராக நான் கை ஓங்கக்கூடாது என்று சொல்லி நான் தான் உம்மை காப்பாற்றினேன். என் தந்தையே, பாரும், என் கையில் இருக்கும் உம் மேலங்கியின் தொங்கலை பாரும். உம்மை கொல்லாமல் உன் மேலங்கியின் தொங்கலை மட்டும் அறுத்துள்ள என் செயலை பார்த்தாலே என்னிடம் யாதொரு குற்றமோ துரோகமோ இல்லை என்பதை நீ அறிவீர். நீ என் உயிரை பறிக்க தேடினாலும் உமக்கு எதிராக நான் ஒரு குற்றமும் செய்யவில்லை. உமக்கும் எனக்கும் ஆண்டவர் நடுவராய் இருப்பாராக. என் பொருட்டு ஆண்டவரே உமக்கு நீதி வழங்கட்டும். ஆனால் உமக்கு எதிராக என் கை எழாது. முன்னோரின் வாய்மொழிக்கேற்ப தீயோரிடமிருந்தே தீமை பிறக்கும். ஆதலால் உம்மேல் நான் கை வைக்க மாட்டேன். இஸ்ரேலின் அரசர் யாரை தேடி புறப்பட்டார்? யாரை பின்தொடர்கிறீர்? ஒரு செத்த நாயை அன்றோ, ஒரு தெல்லுப்பூச்சியை அன்றோ? ஆண்டவர் நடுவராயிருந்து உமக்கும் எனக்கும் நீதி வழங்குவாராக. அவரே எனக்கு வழக்காடி உன் கையில் இன்று என்னை விடுவிப்பாராக என்றார். தாவீது இவ்வாறு சவுலுடன் பேசி முடித்த பின் சவுல், என் மகனே தாவீதே, இது உன் குரல் தானா என்று சொல்லி உரத்த குரலில் அழுதார். அவர் தாவீதிடம், நீ என்னிடம் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், ஆனால் நானோ உனக்கு தீங்கு செய்தேன். ஆண்டவர் என்னை உன்னிடம் ஒப்புவித்திருந்தும் நீ என்னை கொல்லவில்லை. இதனால் நீ எனக்கு நன்மையே செய்து வந்திருப்பதை இன்று நீ எனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறாய். ஏனெனில் ஒருவன் தன் எதிரியை கண்ட பின் அவன் நலமுடன் செல்ல அனுமதிப்பானா? இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்கு ஈடாக ஆண்டவரும் உனக்கும் நன்மை செய்வாராக. இதோ நீ திண்ணமாய் அரசனாவாய், என்றும்
இஸ்ரேலின் அரசரை நீ உறுதிப்படுத்துவாய் என்றும் இப்பொழுதும் நான் அறிகிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கடவுளே கடவுளே எனக்கு இறங்கும் எனக்கு இறங்கும். கடவுளே கடவுளே எனக்கு இறங்கும் எனக்கு இறங்கும். கடவுளே எனக்கு இறங்கும் எனக்கு இறங்கும். நான் உம்மிடம் தஞ்சம் புகுகின்றேன் இடர் நீங்கும் வரை. உம் இறக்கைகளின் நிழலையே எனக்கு புகலிடமாக கொண்டுள்ளேன். கடவுளே கடவுளே எனக்கு இறங்கும் எனக்கு இறங்கும். கடவுளே கடவுளே எனக்கு இறங்கும் எனக்கு இறங்கும். உன்னதரான கடவுளை நோக்கி எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் இறைவனை நோக்கியே நான் மன்றாடுகின்றேன். வானகத்தினின்று அவர் எனக்கு உதவி அனுப்பி என்னை காத்தருள்வார். என்னை நசுக்கு ஓரை இழிவுபடுத்துவார். கடவுள் தம் பேரன்பையும் வாக்கு பிறழாமையையும் வெளிப்படுத்துவார். கடவுளே கடவுளே எனக்கு இறங்கும் எனக்கு இறங்கும். கடவுளே கடவுளே எனக்கு இறங்கும் எனக்கு இறங்கும். கடவுளே வானங்களுக்கு மேலாக நீர் உயர்த்த பெறுவீராக. பாரெங்கும் உமது மாட்சி விளங்குவதாக. ஆண்டவரே ஆண்டவரே உமது பேரன்பு வானளவு உயர்ந்துள்ளது. உமது வாக்கு பிறழாமை முகில்களை தொடுகின்றது. கடவுளே கடவுளே எனக்கு இறங்கும் எனக்கு இறங்கும். கடவுளே கடவுளே எனக்கு இறங்கும் எனக்கு இறங்கும். உலகினரின் குற்றங்களை பொருட்படுத்தாமல் கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை அவரே எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடு இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய பரிசுத்தனர் செய்திலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. இயேசு மலைமேல் ஏறி தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார். அவர்களும் அவரிடம் வந்தார்கள். தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும் பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர் பன்னிருவரை நியமித்தார். அவர்களுக்கு திருத்தூதர் என்று பெயரிட்டார். அவர் ஏற்படுத்திய பன்னிருவர் முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன், செபதேயுவின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் சகோதரரான யோவான், இவ்விருவருக்கும் இடியை போன்றோர் என பொருள்படும் போவனேர் கேசு என்று அவர் பெயரிட்டார். அந்திரேயா, பிலிப்பு, பர்த்தலேமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, ததேயு, தீவிரவாதியாய் இருந்த சீமோன், இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ் இஸ்காரியோத் என்போர் ஆவர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரிய தூய இதய ஆண்டவர் பக்தர்களே, ஒரு தந்தை மிகவும் கண்டிப்பானவர், கடுகடுப்பாக இருப்பார். தனது ஒரே மகனை மிகவும் கண்டிப்பாக வளர்த்தவர். அந்த மகனிடத்தில் அன்பாக முகம் கொடுத்து பேச மாட்டார். அந்த மகன் எதை செய்தாலும் அதில் ஒரு குறை கண்டுபிடிப்பார். அவன் அதிகமான மதிப்பெண் பெற்றாலும் அதை பாராட்ட மாட்டார், இன்னும் அதிக வாங்க வேண்டும் என்று சொல்லுவார். விளையாட்டில் வெற்றி பெற்று பரிசு பொருட்களோடு வீட்டுக்கு வந்தால் கூட, நீதான் பள்ளிக்கூடத்தில் சாம்பியனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவனை பாராட்டாமல் குறை சொல்லி கொண்டே இருப்பார். அந்த மகனுக்கு சந்தேகம், உண்மையில் எங்கள் அப்பாவுக்கு என் மேலே அன்பு இருக்கிறதா? அன்பு இருந்தால் ஒரு நாடாவது அன்போடு பேசி இருக்கலாமே, ஒரு தடவை கூட என் மீது அன்பு இருப்பதை அவர் வெளிப்படுத்த விடவில்லையே. ஏதாவது அவனுக்கு வேண்டிய பொருட்களை எல்லாம் வாங்கி வைப்பார். ஆனால் எல்லா பொருளும் அங்கே இருக்குது, உனக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கோ அப்படிம்பார். அதை அவனிடத்தில் கொடுத்து அவனுக்கு பிறந்த நாள் பரிசு இது என்று ஒரு முகம் மலர்ச்சியோடு பேச மாட்டான். அதனால் அந்த பையனுக்கு ரொம்ப வருத்தம், இவ்வளவு தூரம் என்னுடைய தந்தை எனக்கு எவ்வளவோ செலவு செய்கிறாரு, ஆனால் அன்பாக முகம் கொடுத்து பேச மாட்டாரே என்று வருந்தினான். தனது நண்பரிடத்தில் சொல்லுவான், அம்மா கிட்ட சொல்லுவான். அம்மா சொல்லுவாங்க, என்னங்க எப்போ பார்த்தாலும் கடுகெடுப்பாக அவங்ககிட்ட இருக்கீங்க, கொஞ்சம் அன்பாக பேசுங்க அப்படின்னு. ஆனால் இவர் தனது மகனை கண்டிப்பாக வளர்க்க வேண்டும், அவன் ஒரு சிறந்த மனிதனாக வேண்டும், உயர்ந்தவனாக வேண்டும் என்ற எண்ணத்தில் கண்டிப்போடு வாழ்ந்தான். கடைசியில் அந்த மகனுக்கு புற்றுநோய் வந்து அவன் இறந்து போனான். இறந்து போன பிறகு அவனுடைய சடலத்தில் ஒரு கடிதத்தை எழுதி வைக்கிறான். அன்பான தெய்வமே, நீர் எனக்கு கொடுத்த இந்த மகனை நான் கண்டிப்பாக வளர்த்து உயர்ந்தவனாக சிறந்தவனாக வளர்க்க விரும்பினேன், அதனால் கண்டிப்போடு நடந்து கொண்டேன். ஆனால் என் இதயத்தில் ஏராளமான அன்பு இவனுக்கு இருக்கிறது, நான் எனது அன்பை வெளிப்படையாக காட்டவில்லை, அதற்காக நான் வருந்துகிறேன். இதோ இந்த அன்பு மகனை நான் விருக்கவில்லை, அன்பு செய்கிறேன் என்பதை இவன் அறிய வேண்டும். எனவே நான் இந்த கடிதத்தை எழுதி இவனுடைய சடலத்தில் வைக்கிறேன். ஒருவேளை ஏதாவது ஒரு வானதூதர் இந்த கடிதத்தை இவனுக்கு படித்து காட்டட்டும் என்று கடவுளிடத்திலே வேண்டிக் கொண்டார்.
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையில் வாழும்போது அன்பு பாசம் இதையெல்லாம் நாம் வெளிப்படுத்தாமல் மறைத்து மூடி வைத்து கொள்கிறோம். அன்பு காட்டினால் கெட்டு போவார்கள், இது ஒரு தவறான எண்ணம். கண்டிப்பாக இருந்தால் நல்லா இருப்பாங்க, இதுவும் தவறான எண்ணம். அன்பு காட்ட வேண்டிய நேரத்தில் அன்பும், கண்டிப்பு இருக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பும் இருக்க வேண்டும். இஸ்ராயேல் மக்களிடத்தில் முதலில் கடவுள் சவுலை அரசனாக நியமித்தார். அவர்தான் இஸ்ராயேல் குலத்தின் முதல் அரசன். ஆனால் அந்த அரசன் கடவுளுடைய கட்டளையை கீழ்ப்படியவில்லை. பெலிஸ்தியரோடு போர் தொடுத்து போனபோது கடவுள் சொன்னார், நீ போரில் இறங்குகிற பெலிஸ்தியர் ஒருவரையும் உயிரோடு விடாதே, அவர்களுடைய ஆடு மாடுகளையும் உயிரோடு விடாதே, அழித்து விடு, அவர்களுடைய உடைமைகள் எதுவும் கொண்டு வராதே, அது தேவையில்லை என்று கடவுள் சொல்லி அனுப்பினார். போரில் சவுல் வெற்றி பெற்றார். வெற்றி பெற்ற பிறகு நல்ல கொழுத்த காளைகள் மாடுகள் அங்கே இருப்பதை கண்டார். அதில் சிலவற்றை ஓட்டி கொண்டு வந்து விட்டனர். ஏனென்றால் கடவுளுக்கு பலி ஒப்பு கொடுக்கலாம் என்ற எண்ணத்தில் அதை ஓட்டி கொண்டு வந்து விட்டார்கள். அப்பொழுது கடவுள் சாமுவேல் இறைவாக்கினிடத்திலே சொல்லுகிறார், நான் எதையும் கொண்டு வராதே என்று சொல்லி அனுப்பினேன், ஆனால் எனக்கு சவுல் கீழ்ப்படியவில்லை, பலி ஒப்பு கொடுக்க அங்கிருந்து மிருகங்களை ஓட்டி கொண்டு வந்திருக்கிறார், எனக்கு பலி வேண்டாம், பலியை விட கீழ்ப்படிதலை நான் விரும்புகிறேன் என்று சொல்லி நான் சவுலை அரசனாக இருக்க தகுதியற்றவனாக அவரை நீக்கிவிடுகிறேன் என்று சொன்னார். அடுத்ததாக தாவீதை அரசனாக அபிஷேகம் செய்ய சொல்லுகிறார். இறைவாக்கினர் தாவீது வீட்டுக்கு செல்லுகிறார். அவருடைய வீட்டிலிருந்த மூத்த பிள்ளைகள் எல்லாரையும் பார்க்கிறார், யாரையும் கடவுள் காட்டவில்லை. கடைசியாக வயலில் மாடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை வர சொல்லி அவனை அபிஷேகம் செய்கிறார். ஆனால் இன்னும் சவுல் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனாலும் சவுல் மன்னனுடைய மாளிகையிலேயே தாவீதும் இருக்கிறார். அந்த சமயத்தில் படையை திரட்டி கொண்டு பெலிஸ்தியர் மீது போர் தொடுக்க தாவீது சென்றார். அவர்களை வென்று திரும்பி வருகிறார். அந்த நகரத்திலிருந்த பெண்கள் ஆடி பாடி தாவீதை வரவேற்கிறார்கள். சவுல் 1000 எதிரிகளை கொன்றார், தாவீது 10,000 எதிரிகளை கொன்றார் என்று பாடல் பாடி வரவேற்றனர். இதை கேட்ட சவுல் உள்ளத்தில் பொறாமை தீ மூண்டது. எனவே தாவீதை அழிக்க அவர் திட்டமிட்டார். தாவீது சவுல் மன்னனுடைய மகன் ஜோனத்தானின் நண்பன். அந்த நண்பன் சொல்லுகிறான், நீ கவலைப்படாதே, நான் என் தந்தையிடம் சொல்லி சமாதானப்படுத்துகிறேன், நீ ஓடிப்போய் வனாந்தரத்தில் ஒளிந்து கொள் என்று சொல்லி அவனை அனுப்பிவிடுகிறான். இந்த பொறாமை தீ இந்த சவுல் மன்னனிடத்தில் எழுகின்ற போதெல்லாம் அவன் பேய் பிடித்தவன் போல ஆடி ஆர்ப்பாட்டம் செய்வான், கையில் ஈட்டியை வைத்திருப்பான்,
அந்த தாவீது மீது அந்த ஈட்டியை எய்து அவரை கொலை செய்ய பல முறை முயற்சி செய்திருக்கிறார். தாவீது யாழ் இசைப்பார். அந்த யாழ் இசைக்கின்ற போது சவுல் மன்னனிடத்தில் இருக்கின்ற அந்த தீய ஆவி அடங்கிவிடும். அதனால் இவர் அங்கே அரசனிடத்தில் இருக்கிற தீய ஆவி இறங்குவதற்காக இசையை